வணங்க நண்பா, நான் வரவு. இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க பண்ண கமெண்ட்டை வந்து நான் இன்னைக்கு படிச்சு உங்களுக்கு ரிப்ளை பண்ண போறேன். இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு வந்து நீங்க இந்த வீடியோல வர வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க டவுட்டுக்கெல்லாம் கிளியரிஃபை கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அது. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட் பண்ணதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு படிக்க போகிறேன். உங்கள் சேனல் நேம் அப்புறம் உங்கள் நேம்லாம் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வரப்போகுது. மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் நேம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோட கமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் மேக்கிங்ன்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. தவடால் புறாவை வந்து ஃபெதர்ஸை வந்து பிடுங்கி விட்டால் வந்து திருப்பியும் புறாவோட ரக்கம் வந்து வளருமான்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எந்த புறாவோட ரக்கு எடுத்தாலும் அதோட ரக்கை வந்து திருப்பி முளைக்கும். ஆனால் வந்து களி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதான் கடைசியில் அந்த ஏஜ் பார்ப்பாங்களே, அந்த களி வந்து நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் சின்ன சின்ன ரக்கைங்க வந்து அதே தானாக வளரும். அது மாதிரி என் புறா கூட ஆயிருக்கு. நான் ஒரு வாட்டி பிடிக்கும் போது வந்து அது வந்து லைட்டாக பின்னாடி வந்து ஒரு 3 ஃபெதர்ஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானாக ஒரு 30 டேஸ்க்குள்ளே நல்லாவே வளர்ந்துருச்சு. அதனால் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஜெயம் மேக்கிங் வந்து கேட்டிருக்காரு. இப்போ அடுத்த கமெண்ட் நம்ம படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கே சரண் வந்து கேட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா நானும் பீஜன் ஹேவிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த கமெண்ட்ல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புறா வளர்ப்பு புதுசாக வரீங்களா, அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பீஜன் ஹேவிங் சொல்லியிருக்காரு. சூப்பர் ப்ரோ, வளர்த்துட்டே இருங்க. எந்த ஏரியான்னு கே சரண் திருப்பி கேட்டிருக்காரு. நிறைய பேர் அதான் கேட்குறீங்க. நான் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் வந்து இந்த உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் கண்டென்ட். இப்போ திருப்பி கே சரண் கேட்டிருக்காரு. ஃபிஷ் டேங்க் ப்ரைஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம போடலாம். அதுக்கப்புறம் எச்எஸ் ஃபிஷ் ரூம் அவர் வந்து கேட்டிருக்காரு. ப்ரோ, இது கணேஷ் அக்வேரியம், நீங்கள் திருச்சியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம். இது நான் அந்த ஃபிஷ் டேங்கோட அட்ரஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்க ஃபிஷ் அக்வேரியம் அது. அதுக்கப்புறம் தௌலத்து சேனல்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா தம்பி 2 புறா வச்சுக்கின்னு சீன் போடுறியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. நான் வந்து சீன் போடல. ஆனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து 2 புறா வச்சுருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்டாக நான் வந்து சொல்லுவேன். ஆனால் நம்ம சேனலில் வந்து 2 புறா வச்சு நம்ம சீன் போடல ஃப்ரெண்ட்ஸ். அது அப்புறம் வந்து நம்ம புறா கூண்டு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து மகாராஜன் அப்படின்றது கேட்டிருக்காரு. அதில் மூச்சு எப்படி விட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மூச்சு வந்து விடலாம் ப்ரோ. அந்த ஆப்பிள் பாக்ஸ் அடிக்கும் போதே வந்து கேப் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மேலேயும் கேப் இருக்குது. அது வந்து செங்கல் தான் வச்சுருக்காங்க. அது சைட்லேருந்து காற்று போக நிறைய வசதி இருக்குது. அது வந்து கிளியராக தெரிஞ்சிருக்காது. ஆனால் தான் அடுத்தது பாலூர் ஆகுல் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா புறா வீடியோ கேட்டார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ஆகும் கேட்டிருக்காரு. ஆனால் அவர் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கறதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து புறா வியூஸ் போட்டுருந்தா இருக்கோம். கண்டிப்பாக இனிமேலும் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீடெக் அப்படின்ற வந்து கேட்டிருக்காரு. ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கண்டிப்பாக போடுவோம். இனிமேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணே இருங்க. கண்டிப்பாக வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா நீடெக் அப்படின்றது திருப்பி கேட்டிருக்காரு. ப்ரோ, ஃபுட்பால் லிங்க் கொடுங்க ப்ரோ, கமெண்ட்டில் ப்ளீஸ் லிங்க் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அது வந்து இப்போ ஸ்டாக் இல்லை. அதனால் என்னால் கொடுக்க முடியல. கண்டிப்பாக நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் அமேசானில். அலேகான்ற ஒரு கம்பெனி தான் நான் ஃபுட்பால் வாங்கினேன். நீங்கள் எந்த ஃபுட்பால் கேட்குறீங்க, நான் வந்து ஃபுட்பால் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதில் எந்த ஃபுட்பால் நீங்கள் கேட்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீடெக். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராம் ஆர்சி கேட்டிருக்காரு. அவர் வந்து தப்பாக ஏதோ ஸ்பெல்லிங் போட்டிருக்காரு. ஆமன் ஹர் புரா பேங்க் அப்படின்னு 12834 ட்ரெயின் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. அது என்ன எனக்கு சரியாக புரியல. உங்களுக்கு என்ன புரிஞ்சுருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சுஜி 007 அப்படின்ற ஒருத்தர் வந்து 4 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி வச்ச புண்ணை நிறைய பேர் வந்து உங்கள் नहीं वो तमिल ला कमेंट बनेंगे इंग्लिश ला आना होंडे नहीं कमेंट बंटा वर कारेटान फर्स्ट पार गए नरी मिस्टेक आदि है निपुई ला आना लो बती ना निंग क्लियर आ कुछ सोलना ना होंडे इन्दर मत डाउट वीडियो पढ़ने वाले उनके कंडीबा आंसर पढ़ने बाती ना उन पूर्ण वर्दे इन्ना पंड्रा दिन कैटर गया आधा उन्दा और तप्पा कैटर गया आना यान गंदे लाइट आप पूर्ण चिच्ची आना यान उन्हें ना सोल रहे हैं अब बाती ना प्रकाश सुजी 007 कैटर गया पूर्ण अंदिशना इन्ना पंड्रा दिने निंग उन्हें उनके गुण्डे नल्ला तैयार चेल नो पूर्ण उल्ले पाउडर अदौड़े डोर पति ना वो चिंदा और डोर वेपो अद पाती ना पूरा वंदे काले चूल्ले कोई ना आना बैर इन्ना वंदे वकाना अद डोर वंदे साथ ही ना अंदमान लाइट वेटा वेकनो पूरा मटो पौर मान निंग वेकनो अब वंदे पूर्ण वारदी तावरी कला अरे मनी कौन स्ट्रांग आवेंगे एप्पल बॉक्स उल्ले वेकला अने एप्पल बॉक्स आवे कटनी ना नरी वाई पर गए पूरा वंदे आड़िची उल्ले पड़ो यंगा पूरा वे अपड़ी जा अच्छी ना वंदे वाला पोटू ना अरे कीड़ किरालो को वंदे कोरंगो को पूनी को स्ट्रेंथ रख कोरंगा सापीचे अपड़ी निंग क्या कला अदौड़ ना वंदे अंद कादे वंदे लिंक लेता आई बटन लेता रहे अरे बात निंग तेरंजी कोंगे अपर तिरिमें नीट नीट एक कैटर करे जगल पन रहा हाउ मनी डेज अपनी कैटर करे जगलिंग पन्नது कंडीपा और 2 months आवो फुटबॉल वीडियोस कैटर करे அது பாத்தீங்கன்னா 2 months कंडीपा आवो அது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்ட் ஃபார்ம்ல பண்ணீனா 2 months आवो நீங்க பாத்தீங்கன்னா YouTubeல நிறைய வீடியோ இருக்கு அப்படி உங்களுக்கு புரியல நானே கூட உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ பாத்தீங்கன்னா नीट एक திரும்ப கேட்டர் करे फुटबॉल प्लेस क्रिएट பண்ணுங்க bro அப்படி கேட்டிருந்தாரு நம்ம வந்து ஏற்கனவே பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா 4 நாளுக்கு முன்னாடி கேட்டிருக்காரு நாம கிரியேட் பண்ணிட்டோம் தனித்தனியா பிளேலிஸ்ட் உருவாக்கிட்டோம் நீங்க பார்க்கலனா போய் பாத்துருங்க அப்புறம் புறா அலர்ப்பு தமிழ் நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் பேரை வச்சு ஒருத்தர் கேட்டிருக்காரு யாருன்னு தெரியல பார்க்கலாம் தம்பி வியூவர் ஏஜ் தம்பி எந்த 6 என்கிட்ட வந்து 6 ஓவர் 15 கரண இருக்கா அவர்கிட்ட 10 தவடா இருக்கா மொத்தமே 31 பீஜன் இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருக்காரு சூப்பர் bro நீங்க வந்து அந்த விக்கர்லாம் எப்படி bro விக்கறீங்க ஏனா வந்து காரணா வந்து அந்த சாதாபுராவோட விஷயங்களா அதுக்கு போயிடுச்சுனா எப்படி bro பெல்ட் அடிக்குது ஆனா நீங்க வந்து அது பிரிச்சு வைக்க ட்ரை பண்ணுங்க ஏனா வந்து அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஆனா நீங்க அதுக்கு தனித்தனியா கூண்டு வைங்க புறாலிருப்பு தமிழ்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு அப்புறம் புறாலிருப்பு தமிழே கேட்டிருக்காரு और पातना और बैड कमेंट आना वो इव पेसिए उन कासिन पुराना केटर ब्रो आना पाती करेक्टा कमेंट पड़ी तपा कमेंट पड़ी अब कासिन और पुराना केपे नहीं पाती कर्णपुराल सेकड़ा हिंदी हिंदी पेस नाटा अंत करणी प्यूर वाइटावे अल्ले चेक इंक वो तेलीच मारे अदा कासिन निனைக்கிறேன் आना सरिया अदक तिर केटर और वो कमेंट पड़ा डे उन्नोड पोन वीडियो ना केटन अब केटर अभी वो कमेंट टाइप पड़े नहीं करेक्टा चेक पड़े अल्पी वीडियो केटेन अब केटर ना पाती अंत वीडियो निनेक्रेन तंबी ना वो इवे वादा निनेक्रेन केटर पोन वीडियो केटार निनेक्रेन पाती राज मेशन केटर और पाती राज मेशन और केटर इना डा केल सूपर एमोजी पटर रोम नंबर नंबा इवना अभिषेक अब केटर 2 pigeon give me அப்படி கேட்டிருக்காரு எங்ககிட்டயே புறா இல்ல ஆனால் வந்து எங்களால கொடுக்க முடியாது கண்டிப்பா நீங்க வந்து கம்மியான விலை விக்கிறவங்க போய் வாங்குங்க நான் வந்து என்னால டிரான்ஸ்போர்ட்டோ நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி ரெண்டு புறா இல்ல நான் யாருக்கும் தரது இல்ல இப்போ அடுத்த நண்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா அருண்குமார்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு 5 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்காரு सूपर ब्रो अब कमेंट पड़ी रोम नंरी नया पे सपोर्ट पड़े आना सब पे वो बैड कमेंट्स पड़ा अब ना कमेंट पड़ा आना वो स्पेलिंग मिस्टेक नया पड़े आना नहीं करेक्टा पड़ेंगे अभी ना वो रिप्ले पड़ वायप अभी पाती नंबर पाती द्राविड मुत्तु केटर पाती नम्बर पुरा पता नम्बर पुरा नम्बर वीटल पी पटो मुना नम्बर इलेना नम पिक्चर्स वे और पाती 5 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்காரு அந்த கர்ணபுரா வீடியோ பார்த்து கேட்டிருக்காரு நீ புறா வெச்சிருக்கியான்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து நியூ சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன், அதனால அவருக்கு தெரியல. நீங்க முன்னாடி இருக்க வீடியோ போய் பாருங்க. திரேவிட் முத்து நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க வீடியோலாம் பாருங்க, நம்ம கிட்ட புறா இருக்கு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்ஸ் வேர்ல்ட் ஹேலிட் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. பாத்தீங்கன்னா அவர் வந்து கோவமான எமோஜி போட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து கோவமாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஆனாலும் அவர் கோவப்படுறாருன்னு நினைக்கிறேன். அவர் கோவப்படுறது கரெக்டு தான், பட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ சாதப்புறம் வளர்க்குறவங்க ஆப்பிள் பாக்ஸ் வச்சு வளர்ப்பாங்க. நான் எதுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸி நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஆப்பிள் பாக்ஸில் அதோட ரக்கிங்க டேமேஜ் ஆகும். அதே மாதிரி இருக்கிறதுக்கு இடம் இருக்காது. நீங்கள் அறையா பிரிகளானா கூட அதுக்கு ஹைட் பற்றாது. ஃபேன்ஸின்றது கொஞ்சம் எல்லா ஃபேன்ஸுமே கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். சாதா புறா மாதிரி குனிஞ்சி அது மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காது. ஆனாலும் வந்து ஃபேன்சி புறா கொஞ்சம் ஹைட்டாக அதே மாதிரி கொஞ்சம் அறையா வச்சு வளையலான்னு சொல்கிறதுக்கு தான் அந்த ஈஸியான ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேன். அவர் கோவப்பட்டது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கோங்க. அதுன்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் வந்து திருப்பி கமெண்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் ப்ரோ ஐ எம் லைக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிடுங்க, அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அடுத்த நண்பர் பார்த்தீங்கன்னா திருப்பி புறா வளர்ப்பு தமிழ் தான். அவர் வந்து என்னன்னு கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேசுகிறியே உன் ஒரு கொஷின் கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா புறா வளர்ப்பு தமிழ் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸாக தான் பண்ணிட்டு இருக்காரு. சிலது அவருக்கு என்கிட்ட இவ்வளோ புறா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பியும் வந்து காசின் புறானா என்னான்னு கேட்டிருக்காரு. அது எனக்கு தெரியலன்னு நான் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா ஏதோ நான் சொன்னேன் அந்த கரண புறாலே செக்குடாக இருக்கும், அதான் இங்கு தெளிச்ச மாதிரி இருக்கும் அதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து புறா இல்லைன்னு தான் சொல்லிட்டு ஹோமர் புறாவும் கரண புறாவும் பிக்சர் சைடில் போட்டேன். திரும்பி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. டே உன்னோட ஹோமர் கரண புறா இருக்கா, உன் வீடியோ போடு பார்ப்போம் அப்படின்னு கேட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லைனால்தான் தான் நான் சைடில் பிக்சர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருந்தால் நானே கையில் பிடிச்சி போட்டுருவேனே. பார்த்தீங்கன்னா திரும்பியும் புறா வளர்ப்பு தமிழ் திரும்பியும் கமெண்ட் பண்ணுறாரு. வாரா ட்ரிக் பெரிய ட்ரிக் தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன வாரா ட்ரிக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா வாரா ட்ரிக்குன்னு என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. சிரிப்பு தான் வருது. அப்புறம் யஷ்வந்த் சரண் கேட்டிருக்காரு. எதுவுமே கேட்கல, அப்படியே அப்படியே போட்டு போயிட்டு இருக்கிறாரு. அது எதுக்குன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரி டேப்பில் போடுவோம், அதுக்கு வந்து இப்படி 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 போட்டு போயிட்டுருக்கிறாரு, ஏன்னே தெரியல. அப்புறம் முகமது சாஃபிக் அப்படின்றவர் வந்து போட்டிருக்காங்க. இதில் ஒரு கேஜ் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு கேஜா அப்படின்றத வந்து இதில் கேஜா அப்படின்றத வந்து கேட்டிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அது வந்து அது எந்த வீடியோ கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸ் பற்றி தான் கேட்டிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. சில பேர் வியூஸ் ஆகும் தான் போட்டேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு கேஜ் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான கேஜுன்னு வச்சுக்கோங்க நீங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப யஷ்வந்த் சரண் இப்படி போட்டிருந்தாரு, இப்போ வந்து இப்படி போடுறாரு. பார்த்தீங்கன்னா எதுக்குன்னே தெரியல. அவர் வந்து பேடாக நம்மளை சொல்லிகிட்டே இருக்காரு, ஏன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் அண்ட் கேமிங் அப்படின்ற ஒருத்தரை வந்து சொல்லி கேட்டுக்கிறாரு. ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு, என்னான்னு எனக்கு தெரியல. அப்புறம் திரும்ப அவரே கேட்டிருக்காரு டிஎன்பிஎல் அண்ட் கேமிங் சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ். என்னன்னு புரியல, இருங்க திரும்ப கமெண்ட் கீழே இருக்கு. ப்ரோ இந்த மாதிரி கூண்டு அடிச்சா புறா பழக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா பழகலாம் ப்ரோ, இப்போதான் எனக்கு புரியுது. ஏன்னா வந்து அவர் மேலே கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வளர்க்கலாம், எந்த மாதிரி கூண்டு அடிச்சாலும் புறாவை வந்து பழகலாம். ஆனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியா அடிச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடுத்தது மை ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஒரு சேனல்னு நினைக்கிறேன். டெய் போறடா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து தப்பா பிடிக்கல, அவரு தான் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிறார் டெய் போறடா அப்படின்னு. அப்புறம் வந்து நங்கிதா அகுல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. நாபார் அப்படின்னு கேட்டிருக்காரு. நண்பான்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாபார் அப்படின்னு கேட்டிருக்காரு, என்னன்னு தெரியல. நூர் சாஃபர் அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. டவு ட்ராப் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. புறா வந்து வாங்கி வளர்க்கலாம், கண்டிப்பாக நீங்கள் பிடிக்கிற புறா வந்து எந்த வீட்டிலேருந்தா வருதுன்னா நீங்கள் வந்து எனக்கு நான் இது வரைக்கும் பிடிச்சதில்லை, ஆனால் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா புறா வந்து நீங்கள் வந்து கோயில் புறாலாம் பிடிக்காதீங்க, ஆனால் சின்னதுலேருந்து வளருங்க. ஆனால் கோயில் புறா பெரிய இது அவ்வளோ பழகாது. கண்டிப்பாக கொஞ்ச நாள் உங்ககிட்ட இருந்து உங்கள் புறாவை வந்து அதோட கூட்டிகிட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கோயில் புறா ட்ராப் வச்சு புடிங்க நினைக்காதீங்க. கோயில் புறாவும் தெரியல, ஆனா வேற என்ன வீட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்துருச்சுனா அது வந்து எப்படியா பிடிச்சி நீங்க வரங்க, எனக்கு எப்படின்னு தெரியல, சாரி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரி டேப்ல போட்டோம், நம் ஹெட்டிங் நம்பர் 1 அப்படின்னு கேட்டிருந்தாரு ப்ரோ ஹோமர் சிக்ஸ் டே படிக்கலாமான்னு. நான் அதை வந்து ஸ்டோரி டேப்ல சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சிக்ஸுக்கு தேவையில்லை ப்ரோ, ஆனால் பெருசுக்கு கண்டிப்பாக அடிக்கணும். பெருசு எனக்கு தெரிஞ்சு வாங்காதீங்க. நான் ஹோமர் புறா பற்றியே ஹோமர் புறா வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபூத்தர் முகமது அதா ஜார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, லொகேஷன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம், தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர் பெல்சி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, நோ அப்படின்னு சொல்லியிருக்காரு, எதுக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் மான்ஸ்டர் அக்வாட்டிஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, லவ் பேர்ட்ஸ் வீடியோக்கும் சூப்பர் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப நன்றி நண்பா. அடுத்தது முகமது அலி இந்தூஸ் காமு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, நைஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஹோமர் புராக்கு இவருக்கும் ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ரிக்கி விளாக்ஸ் தமிழ் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஹாய் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு, ஹாய் ப்ரோ. அதுக்கப்புறம் ரூபேஷ் அக்வாரியம், இந்த சேனல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்து கண்டிப்பாக உங்களையும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ரூபேஷ் அக்வாரியம் இந்த சேனல் பேர்லாம் வரும்போது நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சூப்பர் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க, சூப்பர் ப்ரோ நானும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் 8 அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு, சேனல் பாரு இல்லை அவர் வச்சிருக்காரான்னு தெரியல, எம்எஸ்டி அப்படின்னு போட்டிருக்காரு, அது என்னன்னு எனக்கு தெரியல. வசந்த் வாசா, ஒரு ஜோடி புறா தான் இருக்குது, அதில் வீட்டில் இருக்குமா சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் எத்தனை புறா வேணால் வளங்க, அதை வந்து நீங்கள் ஒழுங்காக வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்கும் ப்ரோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து இன்னைக்கு முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்தது ரொம்ப காமெடியானது பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு வீடியோவில் வந்து இப்படின்னு போயிருக்காரு, ஒரு வீடியோவில் வந்து இப்படின்னு வந்திருக்காரு, அது வந்து சிரிப்பாக ஒன்றும் கூட வந்துகிட்டே இருக்குது. அவர் வந்து எதுக்கு பண்ணாருன்னு கீழே திருப்பி இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாலியாக இந்த வீடியோ பண்ணோம் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் கேட்ட டவுட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அதே மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களோட நான் சந்திக்கிறேன். பாய்.